வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான பஃபியான அருமையான பூரிக்கு செம டேஸ்டியான வீட்லேயே மசாலாலாம் அரைச்ச செம டேஸ்டி ஹெல்த்தியான சென்னா மசாலா, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்னா மசாலாவுக்கு என்னென்னலாம் மசாலா நான் அரைச்சேன், எப்படி எப்படிலாம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின கருப்பு சென்னா நியர்லி ஒரு கப் அளவுக்கு வேக வச்சது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டை வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சென்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஈரமாக அரைக்கிறது, இது வந்து ட்ரையாக அரைக்கிறது. ஸோ ட்ரையாக அரைக்கிறதுல என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கால் டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய பீஸ் பட்டை, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 4-5 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது டேஸ்ட் கொடுக்கறதுக்கு மெயினாக கொத்தமல்லி தான் வேணும். 2 வரமிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை வந்து நம்ம ஒட்டுக்க போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்து பொடியாக செஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, 1/2 அரை பெரிய வெங்காயம், இவ்வளோ பெருசாக கீனின தேங்காய் இல்லை நீங்கள் துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தேங்காய், 1-6 பல் பூண்டு, இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம், இது வந்து ட்ரையாக அரைக்க போகிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் 5-6 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த வறுக்க வேண்டியதை வறுத்து தனியாக பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ட்ரையாக இது பச்சையாக தான் அரைச்சிக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். வறட்டு வாணலியில் வறுக்க வேண்டிய எல்லாத்தையுமே வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வறுத்தேன். அதே வாணலியில் தேங்காய் எண்ணெயை விட்டு, எல்லா தேங்காய் எண்ணெயுமே விட்டாச்சு, கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வறுத்த பொடியையும் அரைச்சிருவோம், அந்த வறுத்த பொருட்களை வச்சு பொடியையும் அரைச்சிருவோம். இந்த ஈரமான அரைக்க வேண்டியதையும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வதங்கின உடனேயே நம்ம வந்து தண்ணி சேர்த்து அரைச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் அந்த கலவையை வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டேன், இது வந்து நல்லாவே ஒரு 2 நிமிஷமாவது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பொடியை சேர்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவான்டிட்டி, வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வறுத்து பொடிச்சதுனால உங்களுக்கு வந்து அந்த தனியாவோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெய் இந்த பொடி ஸ்பெஷல் பொடியோட அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பொடியையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது வந்து 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்து, உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். இதை இப்போ இது கூட வந்து நம்ம இந்த வேக வச்ச கருப்பு சென்னாவை சேர்த்துட்றேன். நல்லா வந்து டோட்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம்லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்படி கொதி வரும்பொழுது தான் உங்களுக்கு இந்த மசாலாவும் அந்த கொத்துக்கடலையும் நல்லா சேரும். ஸோ நான் அந்த மாதிரி வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சு நியர்லி 6-7 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டாச்சு. உங்களுக்கு அப்படியே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதை நிறுத்திட்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ஸோ கொத்தமல்லி தழையை வந்து நிறுத்திட்டு தூவணும் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். அது வேகாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த பச்சை வாசனையோட தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே இந்த மாதிரி கிரேவி ஐட்டத்துக்கு நான் கொத்தமல்லியை கடைசியாக தான் தூவுவேன். இப்போ கொத்தமல்லியை தூவிடலாம். ஸோ அருமையான டேஸ்டியான நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இருக்கக்கூடிய சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, நம்ம தயிர் சாதம், எல்லா வகையான ஃப்ரைட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம எதுவுமே இது வந்து கடையிலேருந்து வாங்கின மசாலா சேர்க்கவே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நம்மளுடைய சென்னா மசாலா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.